ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சன்னா மசாலா. தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா. சப்பாத்தி, பூரி, ரோட்டி, பரோட்டா, இட்லி, தோசை, ரைஸ்னு எதோட வேணாலும் சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். நல்ல சத்துக்கள் நிறைந்த அருமையான வெள்ளை கொண்டக்கடலையோட நம்ம நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி இந்த சன்னா மசாலா செய்கிறோம். ரொம்ப நல்ல வாசனையாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இப்போ வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 250 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். ட்ரைடு சிக் பீஸ் 250 கிராம். இதை நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்கணுங்க. மினிமம் ஒரு 8-10 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இங்கே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கடலை நல்லா ஊறி நல்லா உப்பலாக இருக்குது. ஸோ சமைக்கிறதுக்கு கடலை ரெடி. இப்போ இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாங்க. இங்கே ஒரு குக்கரில் இந்த ஊற வச்ச கடலையை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு விட்டு வெயிட் போட்டு விட்டு 3-4 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தால் கடலை நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ குக்கர் நல்லா விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரில் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைம் கேப்பில் சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலா பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு ஃபெனல் சீட்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் மிளகு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஃபுல் டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ். இது கூட மற்ற ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கருப்பு ஏலக்காய். நம்ம இங்கே செய்கிறது தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா. ஸோ இந்த கருப்பு ஏலக்காய் அங்கே மோஸ்ட்லி இந்த ஸ்பைசஸோடு சேர்ப்பாங்க. நல்ல வாசனையாக இருக்கும், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது கல்பாசி, ஸ்டோன் ஃப்ளார் பிரியாணிக்கு சேர்க்கிற இந்த ஸ்டோன் ஃப்ளார் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் கம்பல்சரி கிடையாது, இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இது கூடவே மிளகாவும் சேர்த்துடலாங்க. நல்ல 1-5 வரமிளகாய், காரமான வரமிளகாய், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இது கூட 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது கலருக்கு வேண்டி, இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடணும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். ஸ்பைசஸ் கரிஞ்சிடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். ஸோ இப்போ வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக பொடிச்சிடணும். ஸோ மசாலா பொடி நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே கொண்டக்கடலையும் வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. வா, பர்ஃபெக்டாக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இங்கே 2 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 பீஸ் பட்டை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா 30% வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுறலாங்க. இதுவும் நல்லா இந்த ஆனியனோட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நல்ல 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா
இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி, நல்ல கமகமான வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா பொடி செஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு நிமிஷம் இந்த மசாலா பொடியை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். இங்கே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த தக்காளி நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ சீக்கிரமாக வதங்கி வரக்கு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். அப்படியே இந்த தண்ணியோடவே சேர்த்து விட்டுருங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை போட்டு விட்டுடலாம். நல்ல ஒரு 6-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த கடலையோடு சேர்ந்து இந்த கிரேவி கொதித்து நல்லா கொஞ்சம் கிரேவி திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஒரு 6-7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக எடுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கையளவு தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க சுவையான கொண்டைக்கடலை மசாலா, சன்னா மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே பர்ஃபெக்டான மசாலா ரெடி பண்ணி செஞ்சதால் நல்லாவே வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல சப்பாத்தி, ரோட்டி, நான், இட்லி, தோசை, சாதம் எதோடு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொண்டக்கடலையும் நல்ல ஹெல்தியானது. ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.